பண்ணாரம்பிச்சிங்கன்னாலே எங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவீங்க. அதனால அகத்தை பொறுத்தளவுல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே போதும். அந்த கன்ஃபர்மேஷன்ங்கிறதுமே என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது சரியா தான் பண்ணிட்டோம், டவுட்லெஸ் தான் நீங்க நம்ம சந்தேகமே இல்லாம புரிஞ்சுட்டோங்கிறத பண்ணுங்கிறது தான், அவ்வளவுதான். கன்ஃபார்ம் பண்றதுங்கிறது அவ்வளவுதான், டவுட்டே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேன்ங்கிறதுல நீங்க யூ ஹாவ் டு பி ஷியர் அபவுட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளவு அரை வினாடியில சாத்தியமானதுன்னு சொல்றப்போ, ஆனா நீங்க சொல்ற மெத்தடாலஜினா கூட அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி அதை அனுபவிச்சு அதை பார்க்கும் போது அந்த ஃப்ரீனஸ் ஃபீல் பண்ணும் போதுதான் கன்ஃபர்மேஷனே வருது. சோ இந்த அரை செகண்ட்ல ஞானம்ங்கிறது புரிதல் மட்டும்தான், பட் அந்த கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். அப்போ அந்த இடத்துல அந்த கேப்பே என்ன ஆயிடுதுன்னா, அப்ப அரை நிமிஷத்துல நடக்கும் சொல்றாரே, அது நடக்கலையே, அப்பனா அப்ப இன்னும் ஏதோ இருக்கோ அப்படின்ட்டு அது திருப்பி ப்ரொலாங் ஆயிட்டே போகுது. இல்ல அதான் மொத்தத்துல வந்து நாம வந்து முடிச்சுக்கிடணும், ஏதோ ஒரு வகையில நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், இவ்வளவுதான் முடிச்சுக்கிடணும். கம்மா போட்டுட்டே போனா போட்டுட்டே போயிட்டே இருக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் எடுத்தாலும் அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிற டைம் தான். அவ்வளவுதான், அதாவது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம், டவுட்லெஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். டவுட் வந்து அதுல புரிஞ்சுக்கிட்டதுல டவுட் வராது, வேற யாராவது என்ன சொல்லும் போது டவுட் கிரியேட் ஆயிரும். நிஷ்காமிய கர்மான்னு நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு நிஷ்காமிய கர்மாவுக்கு சம்பந்தமே இல்லையே, அப்ப அத கொஞ்சம் இணைச்சு பாப்போம்னு ஒண்ணு வந்துரும். ஆத்மா வந்துரும், ஆத்மா இங்க ஒண்ணு வரலையே, நம்ம போற பாதையில ஆத்மாவை கண்டுபிடிக்க ஒரு ஆத்மா உள்ள இழுத்து போட்டு அப்படி வர வர வந்து திருப்பி அடுத்த மீட்டிங்ல நாள் இந்த நாயோட வாழ்மை திருப்பி இந்த நாய் டாக் ஸ்டைல் வில் கம் அகைன். Everything is destined for our character. Only everything is destined. இப்ப இது சைக்கலாஜிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். எல்லாமே டிஸ்டைன்ட்னு சொல்லும் பொழுது உங்க கையில ஒண்ணுமே இல்லை. கர்மாங்கிறது யாருடையது? அதுக்கு உங்களுக்கு பவர் இருந்ததா? இல்ல இல்ல, எல்லாம் அதுதான் அழுதுன்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் கர்மாவே இருக்கக்கூடாத, எல்லாமே அதுதான் செய்யுதுன்னு சொன்னா ப்ரீவியஸ் கர்மா உங்களுக்கு எப்படி வந்தது? இல்ல இல்ல, ப்ரீவியஸ் கர்மா தான், ப்ரீவியஸ் கர்மாவால வர்றதுக்கு யாராவது ஒரு ஆள் நீங்க செஞ்சிருக்கணும்ல, அப்ப உங்களுக்கு செய்யறதுக்கு பவர் இருந்தாதுன்னு நீங்க செய்ய முடியும். எல்லாமே அவன் யாரோ ஒருத்தர் செய்யறாருன்னு சொன்னா, எல்லாம் அவன் செய்யலன்னு சொன்னா உங்களுக்கு கர்மா வராது. உங்களுக்கு கர்மா வருதுனாலே உங்க கையில இருக்குன்னு அர்த்தம். அதனால எல்லாருமே நம்ம கர்மா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் கர்மா இருக்குது. நீங்க சைக்கலாஜிக்கலா மட்டும் இறைவனுடைய செயலா எடுத்துக்கிடுங்க, எல்லா செயலும் இறைவன் செயலும் எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுக்காக நிறைய. இப்ப நம்ம ஆன்மீகத்துல எத்தனையோ விதமான கான்செப்ட் இருக்கு. இல்ல அதான் நீங்க அந்த இதான் டிஸ்டைன்ட்ங்கிறது கூட நீங்க சைக்கலாஜிக்கலா எடுத்துட்டீங்கன்னா எந்த பிசுனும் இல்லாம பொருந்திக்கிடும். அது நீங்க பிசிக்கலா எடுத்தீங்கன்னா எல்லாமே குளறுபடி ஆயிரும். பிசிக்கலா இருக்கும்போது தான் எல்லா கேள்விகளும் வருது. நீங்க சைக்கலாஜியில் எடுத்துட்டீங்கன்னா எல்லா பிலாசபியுமே பொருந்தி வரும். சும்மா இருந்தாலும் பொருந்தோம், எல்லாமே இறைவன் செய்யலனாலும் பொருந்தோம், ஒன்றும் பிசுறே கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். சைக்கலாஜிக்கலா எடுத்துருங்க, உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் எல்லாம் அவன் செயல் அவன் அன்றி ஒரு அனுவசியாதுன்னு எடுத்தாலும் கரெக்டாக பொருந்தோம். சும்மா இருங்கிற பிலாசபி பொருந்தோம், எல்லா பிலாசபியும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எடுங்க, எல்லாமே அப்சல்யூட்டா பொருந்தோம். அப்படி எடுத்துக்கிடுங்க, பிசிக்கலா அதை எடுக்காதுங்க. பிசிக்கலா எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும், பிசிக்கலா இருந்தா நீங்க செயல்படணும். இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா, சைக்கலாஜிக்கலா ஃப்ரீயா விட்டாலும்
பிசிக்கலா ஆக்ஷன்ஸ் தேவைப்படுறப்போ நம்ம தர்மம்ங்கிறது பொதுவா இருக்கு, ஆனா நிறைய டைம் ரிலேட்டிவாவும் இருக்கு. அப்ப செயல்படும் போது நம்ம சரியாதான் செயல்படுறோமான்னு ஒரு டவுட் வந்தாலே திருப்பி அகெயின்ல அப்ப நம்ம நாலேஜ்ல டவுட் இருக்கும்னு வருது. இப்போ நீங்க செயல்படும் போது உங்க செயல் புறத்துல உங்க செயல் வந்து அது தோல்வி அடைஞ்சிருக்கலாம் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா அது சரியா நான் செயல்பட்டது சரிதான்ங்கிற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கும் இல்லைங்க? இல்லை சரி இல்லைங்க, தோல்வி அடைஞ்சாலும் செயல்படுத்தாலும் தோல்வி அடைஞ்சா எப்படி சரியானதான் செஞ்சிருக்கேன்னு ஒரு வர முடியாதுல்ல. செய்த முறை வந்து இந்த தடவை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல அதனால நான் தோல்வி ஆயிட்டேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் அடுத்த தடவை பெட்டரா பண்ணிக்கிறேங்கிறது வேற. ஆனா நான் பண்ணதே சரியோ தப்போ அப்போ அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா அது ஒரு இது கிரியேட் பண்ணும்போது இல்ல மொத்தத்துல வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் அது நேச்சுரல்ட்டு எடுத்துக்க வேண்டியதான். அது எதுவும் என்ன இருந்தாலும் அது ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ங்கிறது ரியாக்ஷன் தானே, ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அது ஆக்ஷனே கிடையாது, அது ஆக்ஷனுங்கிறதுலாம் எக்ஸ்டர்னலாக உள்ளதுதான். அங்கே வந்து வரும்போது ஒவ்வொரு மூமெண்ட்லையும் ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரியாக்ஷன் எப்படி கொடுத்தாலும் சரி அந்த ரியாக்ஷனை நம்ம நேச்சுரல்ட்டு எடுத்துக்கணும். சரி, அது ஆனா அது வெளியில வெளிப்படுது. இப்போ அந்த கேப் இருக்கு இல்லையா, செயலா வெளிப்படும் போது இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா அந்த கேப் வருது. புரிதல் இல்லைன்னா கேப் இல்ல, இல்ல பழையபடி புரிதலோடையும் அதே ஃபோர்ஸோட செயல்படும் போது அந்த குழப்பம் வருது. இல்ல நீங்க வெளியே செயல்ங்கிறது அதோட ரூலே வேற. வெளியே செயல்படுறது நீங்க பிளான் பண்ணணும், அதை திங்க் பண்ணணும், எப்படி செயல்படணுங்கிற மாதிரி எல்லா சாத்திய கூறுகளையும் நீங்க வச்சு இது பண்ணணும். நீங்க அந்த செயல்படுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டை காட்டணும், ஒரு அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். அவ்வளவும் கொடுத்தா தானே உங்களுக்கு அது ஆக்டிவேஷன்ஸ் வரும். அது அதுடைய ரூலே வேற. அது வந்து இம்பல்சிவா நடக்கிறதுங்கிறது இம்பல்ஸ் ஏற்படுத்துறது கூட சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலைக்கு கூட நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அந்த இம்பல்ஸ் கூட ஏற்படாது. அந்த சூழ்நிலையை நீங்க வேண்டான்னு நினைச்சீங்கன்னா இம்பல்ஸே வராது. நமக்கு தேவையில்லாத ஒன்று வந்திருக்குன்னு சொன்னா செய்யணுங்கிற இம்பல்ஸ் எல்லாம் வராது. அது தேவையானது வந்திருக்குன்னு சொன்னா செய்யணுங்கிற இம்பல்ஸ் வந்துடும். அப்ப நீங்க வந்து சூழ்நிலையை நீங்க என்ன மாதிரி என்ன கண்ணோட்டத்தோடு எடுக்கிறீங்கிற பொறுத்து இருக்கு. அதெல்லாம் நீங்க தான் டிசைன் பண்ணிக்கிடணும், பிளான் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு பிடித்தம் இல்லாத ஒரு வேலையா கூட இருக்கலாம், அது முக்கியமான வேலைன்னுட்டு சொல்லி நீங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆர்வம் தன்னால வந்துடும், ஒரு இம்பல்ஸ் நல்லா செய்யணுங்கிற இம்பல்ஸ் ஏற்பட்டுரும். அல்டிமேட்டா என்னன்னா பழக்க வழக்கம் மாறுமா, அவ்வளவுதான். இந்த ஞானத்துக்கு அப்புறமா சைக்கலாஜிக்கலா கேட்கல, பிசிக்கலா ஆக்ட் பண்ணும்போது பழைய அந்த சிறைப்பட்ட நிலையில மனசு வந்து ரியாக்ட் பண்ணதுக்கும் இப்ப விடுதலையுற்ற நிலையில மனசு வந்து செயல்படுறதுக்கும் என்ன? இல்ல விடுதலையும் நம்ம பந்தத்துல இருக்கிறதுமே வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தானே. சைக்கலாஜிக்கலா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, ஈஸியா எடுத்துருக்கீங்க, எப்படி அது நேச்சுரல்ட்டு எடுத்துக்கிட்டு ஒரு மனநிலைதான். அது வந்து செயல்படும் பொழுது அங்க செயலுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி செயல்படணுங்கிற ஆஸ்பெக்ட் வந்துருது. அப்ப அதையும் இதையும் நீங்க லிங்க் பண்ணவே கூடாது. ஆமா, நீங்க சைக்கலாஜிக்கலா நீங்க எப்பவுமே உங்களை பொறுத்தளவு நீங்க எப்பவுமே நேச்சுரல்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செஞ்சாலும் நேச்சுரல் தானே. உங்களை பொறுத்தளவு இயற்கை தான், நீங்க வருத்தப்படாலும் இயற்கை தான், மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இயற்கை தான் சொல்லி நீங்க உங்களை நீங்க வந்து செயற்கையாவே எடுக்கக்கூடாது. உங்களை நீங்க இயற்கையாவே எடுத்துக்கிடும் பொழுது நீங்க எந்த டைம்ல நீங்க உங்களை பொறுத்தவரை ஓகே ஆயிடுறீங்க. உங்களை நீங்க குறகான்றதே இல்லை, நீங்க எப்பவும் எடுத்தாலும் உங்களை இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிறீங்க. அவ்வளோ செயலை பொறுத்த அளவுல எப்படி செயல்படணுங்கிறதுல சிந்திச்சு செயல்படுறீங்க. அவ்வளோ அதுல வெற்றி தோல்வி வரலாம், அந்த வெற்றி தோல்விக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு பிடிக்காத ரியாக்ஷன் வந்ததுனால நீங்க செயற்கைன்னு சொல்ல முடியாது, அதுவும் இயற்கை தானே எடுத்துக்கிட்டு. நீங்க எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் நீங்க இயற்கையா தான் இருக்கிறீங்க. அவ்வளோ உங்களை நீங்க இயற்கையா எடுத்துக்கிட்டா போதும்.